ഓം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗ്രതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ ആദിത്യയശ ഷോമായ മംഗളായ ബുധായശ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். எட்டு ஏழு 2020 சார்வரி வருடம் ஆணி மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை காலை 10:42 பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் திருவோணம். அதிகாலை 1:37 பின்பு அவிட்டம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகு கால மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம். சங்கடகர சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8 விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தனம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தட்டுப்பாடுகள் நீங்கி தனமாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். பொதுவாகவே லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுப விரயங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த வீடு அல்லது மனை அல்லது வாகன மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு முன்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்வமும் அதற்கான சூழலும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் 5 வளையாதது 50 வளையாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ தேவதை. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே என். ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாதா பிதா ஆசைகளால் மாற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது பெத்தவங்களை மதிக்கிறவங்க, பெத்தவங்களை மதிச்சுக்கிட்டு இருந்தவங்க மற்றவங்க முன்னாடி முன்னேறி காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான யோகம். பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். இல்லத்திலேயே இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உங்களுடைய உள்ளம் மகிழக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல நிகழ்வுகள் நடந்தேறக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய ஆலோசனையை குடும்பத்தில் உள்ளவங்க மதிக்கக்கூடிய ஒரு மாற்றம் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கையில் பணம் இருந்தால் கழுத கூட அரசனாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சபூத கடவுள். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் ஆரன். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் யூ. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட காரியங்களை நிறைவேற்றி காட்டக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய, அதாவது பணி உயர்வு கிடைக்கக்கூடிய, அதே சமயத்தில் வந்து சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு இருக்கிற உத்தியோகத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய சூழல் இருந்தால் கூட சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் அல்லது சுயமாக வியாபாரம் செய்யக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதியும் மதியும் வேறு வேறு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருக கடவுள். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் கரு நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஹச். கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உறவுகள் பலவிதம் என்ற உண்மைகள் புரியக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பொதுவாகவே உறவுகள் மூலமாக செலவுகள் இருந்தால் கூட அந்த உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த உண்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் அதிகரிக்கும். 6ஆம் இடத்தில் சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உண்மையான நட்புகளையும் உப்புக்காகாத நட்புகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த தொழில் ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாச படியும் வணங்கும் சிலையும் கல்தான் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் 7மலையாண்டவர். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எக்ஸ். சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். ராசி அதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் அந்த விஷயத்தில் எதிர்பார்த்த நஷ்டமில்லாத லாபங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் கஷ்டப்பட்ட
அந்த கஷ்ட நிலைகளுக்கு தகுந்த அதிர்ஷ்டம் ஓரளவு கூடி வரும். நீண்ட நாள் கடன் தொலைந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பும் நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளிகாம்பாள். அதிர்ஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எல். கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய பொறுமையான நாளாக இன்றைய நாள் அமையுது. பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி குரு பகவானோடு கேது பகவான் சேர்ந்து கோடீஸ்வர யோகம் இருந்தால் கூட உங்களுடைய பேச்சுக்கள் நிதானத்தோடு இருக்கிறது நல்லது. பகலில் பார்த்து பேசு, அந்தியில் அதுவும் பேசாதேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிராம பழமொழியை ஓரளவு கையாள்வது இன்றைய நாளில் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் கடல் கடந்த பயணங்களுக்காகவோ, கடல் கடந்த உத்தியோகத்திற்காகவோ, கடல் கடந்த வியாபாரத்திற்காகவோ கடந்த காலங்களில் முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காசே இல்லாமல் ஆசை கொள்வதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்மசாஸ்தா. அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் டே. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்கள் விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் ஆட்சி பெற்ற புதன் பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு நிறைவேறும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் எவ்வளவுதான் துயரங்கள் இருந்தால் கூட அந்த துயரங்களை எல்லாம் தொடர்ச்சி அறிஞ்சிட்டு உயரங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்திய காப்பதில் கச்சிதமாக செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரசாத கணபதி. அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்என். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் கலந்த நாளாக இன்றைய நாள் அமையும். ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். அதே மாதிரி மர வேலை, தச்சு வேலை, கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் வரவு கிடைக்கக்கூடிய அல்லது புதிதாக அதாவது தொழிலில் வந்து புதிய யுக்திகளை கையாளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூடாத நட்புகளை தோதாக விளக்கி வைக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காரக பகவான். அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AW. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நினைத்த காரியத்தில் ஜொலிக்கக்கூடிய நல்ல நாள். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த நினைச்ச காரியத்தை ஜெயிக்கக்கூடிய அல்லது அந்த காரியத்தில் வந்து முழு மனதோடு ஈடுபடக்கூடிய அல்லது அந்த காரியத்தை வந்து தடையில்லாமல் ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நல்ல விஷயங்களையும் நல்ல யோசனைகளையும் நல்ல பண்புகளையும் நல்ல உத்தியோகங்களையும் கையில் எடுக்கக்கூடிய ஒரு அம்சமான ஆரோக்கியமான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கள மாரியம்மன். அதிர்ஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் எஃப். மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புத சிறப்புகள் அரங்கேறக்கூடிய ஆத்மார்த்தமான நாள். நல்ல சிறப்பு, குடும்பத்தில் செழிப்பு, தொழில் ரீதியான வகையில் ஓரளவு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். தொழில் ரீதியான வகையில் இதுநாள் வரை இருந்த போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மானுட தர்மத்தை மதித்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சயன கணபதி. அதிர்ஷ்ட 4 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எம். கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சந்தோஷம் மிகுதியாகக்கூடிய சௌபாக்கியமான நாள். அதாவது நீண்ட நாள் இருந்து வந்த உடல் உபாதைகள் ஓரளவு குறையும். மருத்துவ தொழிலிருந்து விலகக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு அமையும். மருத்துவ சம்பந்தப்பட்ட படிப்பு கல்வியில் உள்ளவர்களுக்கும் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வியில் உள்ளவர்களுக்கும் விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ளவர்களுக்கும் புதிய சாதனையை நிகழ்த்தக்கூடிய எளிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைவாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல், பாசம், தாய்மை உணர்வுகளை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டையன் 9 அனுகூல வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS.
மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மனம்போல் மாங்கல்யம் அமையக்கூடிய மகத்தான நாள். அதாவது ஆண்களுக்கு எப்படி மாங்கல்யம் அமையும் நினைக்கலாம், பெண்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நீங்கள் மனசில் நினைச்ச கணவரை அடையக்கூடிய உங்களுடைய மனம் எதிர்பார்த்த வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால நல்ல குடும்பம் அமையக்கூடிய, நல்ல கணவர் அமையக்கூடிய, நல்ல மனைவி அமையக்கூடிய, குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகக்கூடிய, சந்தோஷம் ஊடுருவக்கூடிய, குடும்பத்தில் வந்து உன்னுடைய சொல்லுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய மங்களகரமான பாக்கியங்கள் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புத்தியே இல்லாத மனுஷாலும் வெற்றி பெறுவார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொக்கர பகவான். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் DR. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 12 ராசிகளுக்கான கோச்சாரப்படியான பொதுவான பலன்களை பார்த்தோம், அதாவது பொதுவான ராசி பலன்களை பார்த்தோம். இந்த கோச்சாரப்படியான பலன்கள் நிச்சயமாகவே இருக்கும் அந்தந்த ராசியை பொறுத்தளவுக்கு. ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராசி, லக்னம், நட்சத்திரம், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த மாதம், பிறந்த வருடம், பிறந்த கிழமை இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சு ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னோட ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.